அசோக், இந்த நாள் உன்னுடைய கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. என்னடா இது தலைவர் பீஜியம் போட்டு மாசா நடந்து வரோம், யாரும் கண்டுக்க மாட்டாங்களே, என்ன பண்றது? ஓகே சரி, நம்ம கேஷுவலா போயிடுவோம். எம்மாடி எவ்வளோ பெருசு, எப்படி நம்ம இதில் ஏறி உக்காடுறது? இந்த வளர்ந்து மாடு இங்கே என்ன பண்ணுறான், செக் பண்ணுறானோ? நானும் செக் பண்ணுவோம். ஹலோ சார், வாங்க. எங்க வந்தீங்க? நான் சைக்கிள் வாங்க வந்திருக்கேன். சைக்கிளா? நீங்களா? ஆமா. சைக்கிள் வாங்க காசு வச்சிருக்கீங்களா? இருக்கு. என்ன இருக்குன்றா? நான் கஷ்டப்பட்டு நான் ஓடி ஓடி நான் பண்ண சம்பாதிச்சு நான் கொண்டு வந்திருக்கேன். எங்க காட்டுங்க பார்க்கலாம். என்னது இது? இந்தாங்க. அப்புறம் அவ்வளோதானா? இந்தாங்க குடிங்க, புரியுது போதுமா? ஓகே, இன்னும் கொஞ்சம் வேணுமே. என்ன எது கொடுத்தாலும் பத்தலன்னு சொல்லாரு. ஒருவேளை சொத்தையா கேப்பாரோ? இது போதுமா? ஓ, இவ்வளவு பணம் ஏசாமி உனக்கு? நான் சம்பாதிச்சேன். ஓஹோ, எப்படி? இப்படி டக்குன்னு கேட்டா என்ன சொல்றது? சரி, நம்ம ஃபிளாஷ் பேக் போட்டு விடுவோம். அம்மா, எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுமா. சைக்கிளா? சைக்கிள் வாங்க காசு இல்லடா குட்டிமா. என்னது, காசு இல்லையா? ஆமாண்டா குட்டி. நீங்க ஒண்ணும் கல்வப்படாதீங்க. கஷ்டப்பட்டு இந்த ஓடி ஓடி குழந்தைங்க வேலை செய்ய கூடாது, சட்டப்படி குற்றங்கிறது இவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? என்னது இவ்வளவு நேரம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தா திடீர்னு போன கையில எடுத்து உட்கார்ந்துட்டா? இந்த காசெல்லாம் வச்சு சைக்கிள் வாங்க முடியாதுன்னு எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறது? தான் நடந்துச்சு. ஓகே, சைக்கிள் பார்க்க போலாமா? போலாம். காசு வந்த வேலைய பாருங்க. இந்த குழந்த பொம்மா என்ன வேலை? அது சைக்கிள். தெரிந்து நான் சும்மா கம்பி பண்றேன். சைஸுக்கு அங்க இருக்கு, வந்து செலக்ட் பண்ணுங்க. நம்ம ஒரு சைக்கிள் தான் வாங்க வந்திருக்கோம், அதுக்குதான் காசு இருக்கு. இது பாட்டு இத்தனை செலக்ட் பண்றீங்க? ஒன்னு மட்டும் செலக்ட் பண்ணுங்க. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டி விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்க. இறக்கத்திலேயே குட்டி போறானே, எந்த ஊருக்கா குட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா?
ஒரு சைக்கிள் வாங்கணுங்கிறது தான் குட்டி நானாவோட ரொம்ப நாள் ஆசை, கனவு, லட்சியம் எல்லாமே. அதுக்காக தான் அந்த ஒரு வீடியோ பண்ணால் கஷ்டப்பட்டு ஓடி ஓடி பணம் சம்பாதிச்சு சைக்கிள் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோஸ் உங்ககிட்ட நல்ல வரவேற்பை கொடுத்துச்சு. 4 million+ வியூஸ்க்கு மேலே வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ டு யூ ஆல், எங்களுக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்குறீங்க. இப்போ குட்டி நான் ஆசைப்பட்ட சைக்கிளை வாங்க வந்தாச்சு. நாங்கள் சென்னையிலேருந்து இப்போ கோயம்புத்தூரில் வந்து செட்டில் ஆகிட்டோம். கோயம்புத்தூர் வந்ததும் ஃபஸ்ட்டு வேலையே குட்டி நானாக்கு சைக்கிள் வாங்குறது தான். 4 வயசு குட்டி பையன்கிட்ட எப்படி இவ்வளோ காசுன்னு நினைக்கிறீங்களா? கடைக்கு போய் மிச்சமாக சின்ன சின்ன சில்லற காசெல்லாம் எடுத்து அழகாக பிக்கி பேங்க்கில் போட்டு சேர்த்து வைப்பான். அப்படி சேர்த்து 1000 ருபீஸ் சேர்த்துட்டான். அப்புறம் ஊருக்கு போகும்போது வரும்போது தாத்தா பாட்டி எங்கள் அம்மா அப்பா எல்லார் காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியே கொஞ்சம் காசு சம்பாரிச்சிட்டான். அதிலே முக்கால்வாசி சைக்கிளுக்கு தேவையான பணத்தை அவன் சம்பாரிச்சிட்டான். ஸோ நாங்கள் சைக்கிள் வாங்க கூட்டிகிட்டு வந்துட்டோம். நாங்கள் கோயம்புத்தூருக்கு புதுசுங்கிறதுனால எங்கே வாங்குறதுன்னு ஃபஸ்ட்டு தெரியாமல் இருந்துச்சு. இந்த கடை பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அவினாஷி ரோட்டில் மெயின்லேயே இருக்குது. ஸோ ரொம்ப தேடி அலையாமல் இந்த கடைக்கு நாங்கள் ஈஸியாக வந்துட்டோம். ஒரு மெயினான முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், இது பெய்டு ப்ரொமோஷன்ஸ் கிடையாது. நாங்கள் பர்சனலாக சைக்கிள் பர்ச்சேஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். ஷாப்பில் ரொம்ப கன்வீனியண்ட்டாக எங்கள் கூட கோஆப்ரேட் பண்ணாங்க. இங்கே எல்லா டைப் ஆஃப் பிராண்டட் அண்ட் நான் பிராண்டட் அண்ட் இம்போர்ட்டட் சைக்கிள்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு, நிறைய சாய்ஸஸ் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் சைக்கிளுக்கு தேவையான எல்லா அசசரிஸ் கூட இங்கே இருக்குதுன்னு சொன்னாங்க. எல்லாமே நல்ல குவாலிட்டிலையும் இருந்துச்சு. இந்த ரைடர்ஸ் இங்க் ஷாப்புக்கு எங்களோட பெரிய தேங்க்ஸ். குட்டி நானாக்கு பிடிச்ச மாதிரி சைக்கிளை பொறுமையாக ஒன்று ஒன்றா எடுத்து காமிச்சதுக்கும் அவனோட அட்டகாசங்களை பொறுத்துக்கிட்டதுக்கும். ஸ்டார்ட் பண்ணு, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன்ல ஆல் கொடுங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் சந்திப்போம். மெமரபிள் கிளிக்ஸ் ஆஃப் தி டே. எங்களை சப்போர்ட் பண்ணுற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.